நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனையை மறக்க இன்னொரு பிரச்சனை இருந்தா போதும். இத நான் சொல்லலங்க, நிறைய படத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னதும் இதுதான். மதனோபி அரஸ்டுக்கு பின்னாடி இருக்குறது என்ன? எதை திசைமாத்த இந்த மதனோபி கேஸ், வைரமுத்து கேஸ், பீப் சாங் எல்லாம் வந்துச்சு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோணம் குசும்பு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் சென்சேஷனல் டாப். நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல திடீர்னு நமக்கெல்லாம் வந்து ரொம்ப பழைய விஷயமா தான் இருக்கும், பட் அது ஒரு பெரிய விஷயமா இப்ப பேசி ஒரு சென்சேஷனல் நியூஸா மாத்துறது. இது நம்ம நாட்டுல ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. பீப் சாங்ல ஆரம்பிச்சது இது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் பொலிட்டிக்கலா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்குன்னா டக்குன்னு கைவசம் வச்சுட்டே இருப்பாங்க போல ஸ்டாக்ல, டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மக்களை திசை திருப்பி பாரு பீப் சாங் போட்டான் அப்படின்ட்டு பூரா பயிலும் பீப் சாங் பின்னாடி போயிட்டான். அப்ப நடந்துட்டு இருந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ நான் சொல்ல விரும்பல, அதை அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதே இஷ்யூ தான் எல்லா வருஷமும் நடக்குது. போன வருஷம் பாத்தீங்கன்னா அப்ப ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு வைரமுத்து கேஸ் பயங்கர பெருசாகுது. ஏன் யாருக்குமே புரியல. ஒரு எப்பயோ பண்ணது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தப்பு பண்ணதா இப்ப வந்து சொல்றாங்க. ஏன் அது 20 வருஷமா சொல்லல, ஏன் இப்ப சொல்லணும்? அதுவும் ஒரு பெரிய விஷயம், ஒரு பூகம்பம் வெடிச்சிட்டு இருக்கும் போது எதுக்காக இந்த கேஸை நடுவில் கொண்டு வந்து நம்மளை திசை திருப்பணும்? இப்ப எல்லாரும் நீங்க என்ன யோசிப்பீங்க, அஃப்கோர்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயமும் அந்த மாதிரி திசை திருப்புறது தான். பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடந்த ஒரு பிரச்சனை, அதை திசை திருப்ப இதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுவே திசை திருப்பின மாதிரி ஒரு விஷயம்தான். ஆல்ரெடி கொரோனால மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. நாட்டில் பெரிய பெரிய தலைவர்களால் எதுவுமே பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சைடு போய்கிட்டே இருக்கு. லாக்டவுன் போடுறீங்க, வாழ்வாதாரம் அடி வாங்குதுன்னு நிறைய பிரச்சனைகள், பெட்ரோல் விலை ஏறுது, இப்படி பாலிட்டிக்கலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. டக்குன்னு என்ன ஆகுது, அங்கேருந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்படி பிஎஸ்பிபி ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. இதுவும் ரொம்ப காலமாக, அந்த ஆசிரியர் புதுசெல்லாம் இல்லை, ரொம்ப காலமாக இருந்துட்டு இருந்தது. திடீர்னு அந்த இஷ்யூ வருது. ஓகே, அது ஒரு சென்சேஷனல் இஷ்யூ தான், கண்டிப்பாக அந்த இஷ்யூ வெளில வர வேண்டியது தான், வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மதனோபியோட இஷ்யூ எக்ஸாக்டாக அப்படியே இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், பிஎஸ்பிபி இஷ்யூவை மறந்துட்டோம், பெட்ரோல் விலை ஏறினதை மறந்துட்டோம், கொரோனா தாக்கத்தை மறந்துட்டோம். இப்போ எல்லாரோட வியூஸும் எங்கே போயிடுச்சுன்னா இந்த டாக்ஸிக் மதன், இந்த பப்ஜி விளையாண்டு அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல வேற கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டாப்ல அப்படின்னு, அதை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் அப்படிதான், சில மாதம் போன வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு வீடியோ, ஒரு தகாத வார்த்தைகளில் ஒரு பொண்ணு பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் நடந்தது தான். அதை எடுத்து டக்குன் ரிலீஸ் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லை. அப்போ வேற ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, இதை போட்டு நம்மளை திசை திருப்புறாங்க. இப்போ நடந்ததும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு யூடியூபர் ஏதோ ஒரு தப்பாக பேசிட்டாரு, அஃப்கோர்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய பேர் இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே ஒழுங்காக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா யூடியூப்ல ரெகுலேஷன்ஸ் இல்லை. மற்ற வெள்ளி திரையில இருக்கிற, சின்ன திரையில இருக்கிற ரெகுலேஷன்ஸ் யூடியூப்ல இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றாங்க, எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ. சிம்பிளா இந்த மதனோபி கேஸை எடுத்து பார்த்தோம்னா, அவரை வந்து ஒரு ஒரு சாதாரண ஆளு, அவரை வந்து நீங்க பண்ண உடனேவே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அவர் மேல பிரச்சனை அப்படின்னு இந்த மதனோபி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு நாள், அவர் வந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு நாள், அவர் ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அடுத்த நாள், அவர் ஒய்ஃப் வந்து இவ்வளோ வச்சுருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாள், அடுத்தது இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நாள், அதுக்கடுத்து இவரோட சொத்து மதிப்பு இவ்வளோ அப்படின்னு ஒரு நாள், அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு நாள், எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. இப்படி இப்படி நியூஸை வந்து ஒரு ஒரு நாளில் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நியூஸை பலத்து, ஒரு பொலிட்டீஷியன் தப்பு பண்ணால் கூட ஒரு நாளில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பட் ஜஸ்ட் ஒரு யூடியூபர், ஒரு காமன் மேன், ஒன்றுமே இல்லாத ஊரில் ஒரு ஓரமாக நின்று யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருந்த ஒரு ஆள், இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரமாக. இது வந்து ஒரு மிகப்பெரிய டைவர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நடந்துட்டு இருக்க விஷயத்தை நம்மளை கம்ப்ளீட்டாக மறக்க வச்சு வேற ஒரு விஷயத்தை பெருசாக நமக்குள்ளே புகுத்துறாங்க. நம்ம இதை தோண்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம பழைய விஷயத்தெல்லாம் மறந்துடுவோம். சரி, இதோட விட்டுருவாங்களா அப்படின்னா, இல்லை அஃப்கோர்ஸ் அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அரெஸ்ட் பண்ணணும் தான். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் யூடியூப்ல இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து பிலிப்லிப் இருக்காரு, அபிஷ்டு இருக்காரு, இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகளை நிறைய சொல்லி சொல்லி இதை ஒரு ட்ரெண்டாகவே பண்ணிட்டு இருக்க நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் சர்க்கார் படத்தில் சொல்ற மாதிரி, ஒரு ப்ராப்ளத்தை மறக்க அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேற ஒரு பிரச்சனையை கொடுத்தாலே போதும் நம்ம மாறி போய்கிட்டே இருப்போம். இதை தான் நான் இந்த வீடியோ மூலமா எல்லாருக்கும் சொல்ல விரும்பினது. ஓகே, மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாத லைக் கமெண்ட் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க.